Entry e-ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலைன்னா நான் போய் சொல்லலாம் விரும்பலை. நான் வாழ்க்கையில் கல்லூரிக்குள்ளே போனேன். இதே நந்தனம் கலைக்கல்லூரிக்குள்ள நான் போகும்பொழுது நுங்கம்பாக்கம் ரஞ்சித் ஹோட்டல் ரூம்பாயாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த முதலாளி ஒரு மலையாளி, இங்கே கூட ரெண்டு மூணு மலையாளிங்க இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட என்னுடைய சின்சியராக நான் வேலை செஞ்சதை பார்த்து அவராக கூப்பிட்டு நல்லா பண்ணுறேன் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா இல்லை வேறு வேலை போட்டுக்கலாமா உனக்கு மாற்றி தரவான்னு கேட்கும்போது எல்லாம் வேணாம் ஈவினிங் காலேஜில் படிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னை வேணாம் நந்தனம் கலைக்குள்ள நான் படிக்கிறதுக்கு எனக்கு டூட்டியை மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த கல்லூரிங்கிற அந்த வாசலுக்குள்ளே நான் அப்போவே அதே மவுண்ட் ரோட்டில் நின்று யோசிக்கும்போது இந்த பஸ்ஸில் பசங்களாம் ஃபுட்பால் அடிச்சுட்டு போகும்போது பார்ப்பேன், வாழ்க்கையில் எப்படி நம்ம பெரிய அப்பாட்டக்கார ஆயிடுவோம், ஆனாலும் இந்த காலேஜுக்குள்ளே போகலையேங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே, இதையும் பார்த்தரணும். ஸோ ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், பிறப்பும் இறப்பும் ஒரே முறை, அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும், நம்ம மண்ணுக்காக இருக்கணும், நம்ம மக்களுக்காக இருக்கணும். அதைத்தான் சீமான் பேசிகிட்டு இருக்கிறார், அதைத்தான் நானும் பேசுகிறேன். நான் பேசுனா ஒரு சமூகம் சார்ந்த பேச்சாக இருக்கும், அதனால் நம்ம ஒன்றும் வருத்தப்பட போகிறதும் கிடையாது, அதை பற்றி யோசிக்க போகிறதும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பில் அது சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அது அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு ஒரு அடையாளத்தை தேட நினைக்கிறதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தோடு தான் நம்ம நிற்கணும். ஆக இந்த இடத்துல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய தற்பெருமைக்காக சொல்லலை. இந்த இடத்துல இருக்க பேருக்குள்ள எத்தனையோ பேருக்குள்ள உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும், இப்படி வரணும் அப்படி வரணும். சூரியனைக்கு வந்திருக்கான் என் தம்பி, 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான், இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகனாக இருக்கான். கருணாசு நான் 130 படம் நடிச்சிருக்கிறேன் 9 வருஷத்தில் 103 படம், 3வது படம் வில்லன், உங்கள் தலை கூட நான் நடித்த 3வது படம் வில்லன். ஸோ நான் எல்லா ஹீரோ கூட நடித்தேன், என்னோடய 2வது படமே ரஜினிகாந்த் சார் கூட தான் நடித்தேன், சூப்பர் ஸ்டார் கூட 2வது படம் பாபா படத்தில் நான் நடித்தேன். அதாவது அமைப்பு எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னொருத்தனை கெடுக்கணும், ஏமாற்றணும், இவன் ஒருத்தன் ஜெயிக்கிறத பார்த்து போராமப்படணும், வயிறு எறியணும், அவன் அந்த காரில் போகிறானே அதில் உனக்கு என்ன பிரச்சனை போவான், காரில் போனால் உனக்கு என்ன பிரச்சனை போவான், இல்லை அவன் மண் அடிக்கிறான் சரி அடிச்சுட்டு போகிறான் விட, எல்லோரும் தான் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான், தமிழ்நாடு அரசாங்கமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, அப்புறம் என்ன எல்லோரும் அடிக்கிறான் அங்கே அடிச்சுட்டு போகணுன்னு. அதனால் இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் சினிமா துறை அதில் வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லோரும் வேறு வேறு விஷயங்கள் இருக்கும், சீமா அண்ணன்லாம் வந்து முத முன பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ண காலத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும், இன்றைக்கி நேரத்துலலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க. நாங்கள் எல்லாம் அன்றைக்கி கேட்க நேரில் என் தம்பி டிசைனர் சசி வீட்டில் ஒன்றா ஆக்கி ஒன்றா சாப்பிட்ருக்குறோம், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆக இந்த சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த சென்னைக்கில் 33 வருடங்கள் பயணம் பண்ண ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஏற்கனவே நம்ம செட்டியார் பேசும்போது அழகாக சொல்லிட்டு போனார், ராமநாதன் செட்டியார் என்ன சொன்னார், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னார். ஸோ இறைவனே உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய முயற்சிகள் உன்னை கைவிடாது, உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், வானுலக நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும், எண்ணம் போல் வாழ்கணும், அந்த வாழ்க்கை என் தம்பிக்கு கிடைக்கணும். இவனை சார்ந்த இயக்குனருக்கும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஃப்ரெண்டு அவன் ஃபோட்டோகிராஃபர் அவனை முத முன கேமராமேன் ஆன காலத்துலேருந்தே வேண்டாண்டா வேண்டாண்டான்னு சொன்னான், அவன் சாரி கேமராமேன் ஆகணும்னு சொன்ன டைரக்டர் ஆகாதான்னு சொன்னேன், இல்லைடா நல்லா போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு. இன்னைக்கு அவன் இருக்கான்ல அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அது நான் வாங்க வேண்டியது, நான் தான் புக் பண்ணேன், ஆனால் எனக்கு அது அமைப்பு கிடைக்கல அவனுக்கு தான் கிடைச்சிது. இது வந்து ஒன்றும் வருத்தம் இல்லை, இது ஒரு பிராப்தம் சொல்கிறேன். அதனால் யாராருக்கு எதுன்னு இருக்கோ அதாவது தான் நடக்கும், அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் எதை பற்றியுமே நீங்கள் வந்து சங்கடப்படாதீங்க, நல்லது நினைப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருக்க போகிறோம். என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது, மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவன், மொழியால் தமிழன், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா அடையாளமுமே. அதனால் என்னை பின்னாடி இருந்து ஸ்டாலின் இயக்குறாரு, என்னை வந்து டிடிவி இயக்குறாரு அதெல்லாம் கிடையாது, என்னை பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் இயக்குறார், வேற யாருமே என்னை இயக்க முடியாது, வேற யாராலும் என்னை இயக்க முடியாது, என் கூட்டத்தை வழிநடத்த முடியாது, வேற யாருக்கும் அந்த தகுதியும் கிடையாது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும்
அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் டிடிவி அவர்கள் இப்படி எல்லாம் ஏன் சீமா அண்ணன் நான் இன்னைக்கு அண்ணனை வந்து வீட்டில் போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் இல்லை ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போகிறப்ப அங்கேயே பார்த்து நமக்கு இல்லைங்கடா அண்ணன் தம்பிக்கு இல்லை நமக்கு இல்லை என்ன இருக்கு நீ மற்றவங்கள போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆக இந்த இடைப்பட்ட நேரங்களில் எனக்கு ஏற்பட்டது நான் ஜெயிலுக்கு ஒன்று திருட்டுத்தனம் பண்ணிட்டியோ யாரை ஏமாத்தியோ பித்தாட்டம் பண்ணியோ தலையை குனிஞ்சுக்கிட்டு நான் போகல தலையை நிமிந்துக்கிட்டு தான் போனேன் எத்தனை இன்னும் 1000 கேஸ் போட்டாலும் நான் தாங்குவேன் அதனால எதுக்கு நம்ம வந்து சளைக்கிற ஆளும் கிடையாது ஆக எவ்வளியோ அவ்வளியோ அந்த வழியில் வரணும் என் தம்பி அந்த மாதிரி வழக்கெல்லாம் வாங்க வேணும்னு நான் சொல்ல வரல இங்கே நல்லா இருக்கணும் பெரிய லெவலில் முன்னேறணும் தைரியமாக இருக்கணும் வீரம் அப்படிங்கிற வார்த்தை தான் எதிரிகளையும் உன்னை மெச்சிப்படுத்தி பேசும் கோழைத்தனம் அப்படி பேச வைக்காது அஜித் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா தம்பி வந்து அவருடைய ரசிகராக நடித்ததுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாட்டு காட்டினாலே கைதட்டுவாங்க படம் முழுக்க அவர் ரசிகராக நடிச்சிருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆண்மையானவர் எந்த அளவுக்கு ஒரு வீரமானவர்ங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் ஒரு நிகழ்ச்சி ஒரு சினிமா நிகழ்ச்சி இதே சென்னையில் ஒரு நேரு இண்டஸ்ட்ரி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசும்பொழுது திடீர்னு ஒரு மேடலையர் என்ன பண்ணார் தமிழகத்துடைய முதல்வர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தார் அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை எங்களுக்கு இதில் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் அவங்களை அரசை சார்ந்தவர்களெல்லாம் எங்களை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வராங்க நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை செய்கிறோம் எங்களை ஃப்ரீயாக விடுங்கன்னு நேருக்கு நேராக சொன்னார் அதை பேசுன பொழுது ஒவ்வொரு நடிகராக யோசிச்சு யோசிச்சு தான் எந்திரிச்சு கைதட்டினாங்க ஆனால் பேசுகிற உடனே உடனே எந்திரிச்சு கைதட்டின ஒரே ஆள் இந்த கருணாஸ் மட்டும்தான் அதையும் நான் தரத்தில் சொல்லிடுறேன் வாழ்வு வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்